அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவுபெற்ற பங்காளசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. செப்டம்பர் 29ஆம் தேதி வந்து ஆப்ஷன்ஸ் டேபிளுக்கு உண்டான கட்டண பயிற்சி துவங்கியிருக்கு. விருப்பம் உள்ளவர்கள் வாட்ஸ்அப் செய்யுங்க 9842610908 என்ற வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம், லாபம் அடைந்து விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்கக்கூடாது. இது கற்றலுக்காக. நிறைய பேர் வந்து இதில் ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் சான்சஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. முக்கியமாக ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம அங்கே வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க போகிறோம். அதாவது ஏபிசிடி சொல்லித்தரோன்னு வச்சுக்கோங்க. ஏபிசிடி கற்றுக்கிட்டு நீங்கள் என்னெல்லாம் உங்களால் பண்ண முடியுமோ அதுதான் இங்கேயும் பண்ண போகிறீங்க. அதனால் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறது உங்கள் கிட்ட தான் இருக்குது. அதனால் அதை நீங்கள் வந்துட்டு உங்கள் கிட்டேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வரதான் எங்களோட வேலை. அதனால் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணணும். அதனால் இங்கே என்ன சம்பவம் நடக்குதோ அதையெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின் தான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்க போகிறோம். ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி சந்தை நடைபெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் முற்றிலும் உணர போகிறீங்க. அதுதான் கட்டண பயிற்சியின் நோக்கமே. அதனால் வந்துட்டு என்னுடைய அனுபவத்தை தான் பகிர்கிறேன். ஆப்ஷன் செயினை எப்படி என்எஸ்சி வடிவமைச்சாங்களோ அதை டீகோட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு எப்படியெல்லாம் நடக்குதுன்னு காமிச்சு கொடுக்கறது தான் வேலை. அதனால் வந்துட்டு இதை வச்சு ஸ்ட்ராட்டஜியாக பில்ட் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. அதனால் வந்துட்டு இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வாங்க காணொலிக்கு போகலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் நிறைய பேர் லாஸ் ஆகிறோம். அது எப்படி தவிர்ப்பது அப்படிங்கிறத முதல்ல நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆப்ஷன் ட்ரேடிங்கை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மென்டாலிட்டியில், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. இது வந்து அறவே கூடாது. நம்மளுக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க உங்களுடைய முதல் உங்களுடைய எண்ணத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற முதலீடு போல் உங்களுடைய தாக்கம் இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பெட்டிங் மாதிரி. சிலர் வந்து பெட்டிங்னே சொல்லலாம், ஆனால் இது வந்து ஒரு பெட்டிங் மாதிரி. அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அவங்களுடைய நட்டத்தை தவிர்ப்பதற்காக இதை வந்து ஹெட்ஜுங்கிற ஒரு டூலுக்காக பயன்படுத்துகிறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், மன்னிக்கணும், ஆப்ஷன்ஸை வந்து செல்லிங்காகத்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது யார் உருவாக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சு தான் உருவாக்கி கொடுக்குறாங்க. என்எஸ்சி எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னு உருவாக்கி தந்து இதை பை பண்ணுறவங்க பை பண்ணிக்கோங்க, செல் பண்ணுறவங்க செல் பண்ணிக்கோங்கன்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி தராங்க. இதை நம்மளுக்கு முதல் புரிஞ்சுக்கணும். அப்போது நீங்கள் பெட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ஸ்ட்ரைக் அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்டு அதற்கு கால் புட்டுன்னு ரெண்டுமே இருக்குது. அப்போ அந்த ஸ்ட்ரைக்கை தக்க வைப்பதற்காக இவங்க வந்து கொடுக்குறாங்க. அப்போ இதற்குன்னு ஒரு ப்ரீமியத்தை செட் பண்ணணும். அந்த ப்ரீமியத்தை செட் பண்ணுறது ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான டிஃப்ரென்ஸை ஏற்படுத்தி அதற்குன்னு ஒரு பேஸ்டு அமௌண்ட்டை வந்து ஒரு கால்குலேஷன்ஸில், இப்போ வங்கியில் எப்படி ஒரு வட்டி விகிதம் அப்படின்னு இருக்கோ அதே மாதிரி இங்கே வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டின்ட்டு ஒன்று கொடுத்து அதை வந்து ஒரு பேஸ் ப்ரைஸ் செட் பண்ணி தராங்க. அப்போ அந்த பேஸ் ப்ரைஸ் அடிப்படையில் தான் சந்தை நகர்வு இங்கே இருக்க போகுது. அதனால் இது ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் முற்றிலும் நீங்கள் பை பண்ணுறதுனாலையோ நீங்கள் செல் பண்ணுறதுனாலையோ, அதாவது டிமாண்ட் மற்றும் சப்ளைனால் நடைபெறுவது கிடையாது. இதை நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட மென்டாலிட்டியில் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து உங்கள் கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை, உங்கள் கிட்ட இருக்கிற முதலீடை முழுவதும் கேபிட்டலைஸ் பண்ணுறீங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு. பார்த்திங்கன்னா உங்கள் கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் அந்த 10,000த்தையும் ஃபுல்லாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 50,000 ரூபாய் இருந்தால் அதையும் ஃபுல்லாக பண்ணுறீங்க. 500,000 ரூபாய் இருந்தால் அதையும் ஃபுல்லாக பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து சரியா அப்படின்னு கேட்டால் இது கண்டிப்பாக கூடாது. காரணம் என்னென்னா நிறைய பேர் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அனுப்புவாங்க. நான் வந்துட்டு 1,00,000 ரூபாய் லாபம் அடைந்தேன், 5,00,000 ரூபாய் லாபம் அடைந்தேன், எவ்வளோ வச்சுட்டு 1,00,000 ரூபாயை வச்சுட்டு 5,00,000 ரூபா லாபம் அடைந்தேன்னு போடுவாங்க, 10,00,000 லாபம் அடைந்தேன்னு போடுவாங்க. அது என்ன ஆகும், அதனால் ஈர்க்கப்பட்டு நம்மளும் ஏதாச்சும் சாதிச்சிருவோமா, நம்மளும் வந்து நிறைய கடனில் இருக்கிறோம், எப்படியாச்சும் நம்மளும் வந்துட்டு நம்மளுடைய குடும்பத்தை எப்படி வளர்ப்பது, நான் வேலைக்கு போயிட்டு இவ்வளோ தூரம் நம்ம சம்பாதிக்க முடியாது, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு ஈர்க்கப்படுறீங்க.
அந்த ஈர்ப்பு தான் இங்கே ரொம்ப ரொம்ப தப்பு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் நாளைக்கு எப்படி இருக்கும் நாளைக்கு எப்படி இருக்கும்ன்ட்டு இன்றைக்கே ட்ரேட் பண்ணி ஹோல்டு பண்ணுறீங்க. ஆப்ஷன்ஸ் வந்து ஹோல்டே பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை உங்களுடைய வாய்ப்பில் நீங்கள் கால் எடுத்திருந்தாலும் புட்டு எடுத்தாலும் சரி, அந்த சைடு வந்து ஒரு பிக் ஓப்பன், அந்த சைடு நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்களோ அந்த சைடு பிக் ஓப்பன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து நல்லா இருக்க போகுது. அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கிடைத்தாலே ஒரு 10%லிருந்து 20% உங்களுடைய கேபிட்டல் முதலீடு இருக்காது. எதற்கு? ஃப்ளாட் ஓப்பனுக்கு. இது நன்றாக புரிந்திருக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டி வந்துட்டு இறங்கி தான் முடிஞ்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லோ வந்து 53763, இப்போ க்ளோஸ் ஆனது 53834. இதற்கு உண்டான தொலைவு பார்த்தா ஒரு 70 புள்ளிகள் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 53500 புட் வந்து நியர்பை, நியர் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடியது தான். ஹை பாருங்கள், 152 ரூபா. அப்போ மார்க்கெட் வந்துட்டு லோ வரும்போது இந்த புட் என்ன பண்ணியிருக்கோம், ஹை வந்திருக்கும். அப்போ அந்த லோ எவ்வளோ? 53750 வச்சுக்கலாம். அப்போ 53750 வரும்போது 152 ரூபா. இப்போ மார்க்கெட் இருக்கிறது 53830 ரூபா. அப்போ எவ்வளோ பாயிண்ட்டு? நம்மளுக்கு 80 பாயிண்ட் ஏறியிருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் 94 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இங்கேக்கு எவ்வளோ காணோன்னா 60 ரூபாயே காணும். இவன் எவ்வளோ ஏறி முடிஞ்சிருக்கிறான்? 80 ரூபா ஏறி முடிஞ்சிருக்கான், 70-80 ரூபா. ஆனால் இவங்ககிட்ட என்ன காணும்? 60 ரூபாய்க்கு காணும். இது எப்படி சொல்லலாம்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறது கிடையாது. சார்லி சாப்ளின் அப்படிங்கிறவர் வந்துட்டு உலகிலேயே ஒரு நகைச்சுவைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறவங்க. அவர் வந்து ஒரு மேடையில் வந்துட்டு அவர் ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சியில் நடத்திட்டுருக்கும்போது அவர் ஒரு நகைச்சுவை செய்கிறாரு. அப்போது கீழே இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 100% என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நகைச்சுவைக்கு வந்துட்டு அவங்க சிரிக்கிறாங்க. அவர் என்ன நகைச்சுவை பண்ணாரோ அதே நகைச்சுவையை இரண்டாம் முறை செய்கிறார். என்ன பண்ணிட்டாங்கன்னா பாதி பேர் தான் சிரிக்கிறாங்க, பாதி பேர் சிரிக்கலை. அதே நகைச்சுவை மூன்றாம் முறை செய்யும்போது 10% பேர் தான் சிரிக்கிறாங்க. அப்போ இங்கேருந்து என்ன தெரியுது? ஒரு நகைச்சுவை முதல் முறை செய்யும்போது அதற்கு காட்டக்கூடிய ரியாக்ஷன் அதே ஜோக்கு அதே நகைச்சுவை தான். ரெண்டாவது முறை சிப்பும்போது பாதி பேர் ரியாக்ட் பண்ணல, அதுக்கப்புறம் அது ரியாக்ட் பண்ணும்போது அதிகமான நபர்கள் ரியாக்டே பண்ணல. அதுபோல் மார்க்கெட் வந்துட்டு காலையில் 9:15 ஆரம்பிக்குது, 9:15 ஆரம்பிக்குது, 3:30 முடியுது. இப்போ காலையிலேயே ஒரு லோ போட்டுறாங்க அப்படின்னு நினச்சிட்டா அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு புட் ஆப்ஷன்ஸ் அதிகமான ஹையை ஏற்படுத்தும். இதே அந்த லோவை மீண்டும் வந்துட்டு ஒரு 3:30, 3 மணிக்கு மேலே செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த லோ பிரேக் பண்ணாலும் இங்கே இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணாதுன்னா ஹையை பிரேக் பண்ணாது. இதுதான் எடுத்துக்காட்டு, என்னன்னா சிறந்த எடுத்துக்காட்டு. இதே நீங்கள் நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, ஹோல்டே செய்ய மாட்டீங்க. இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நினச்சது தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஹோல்டு செய்பவர்கள் தான் நிறையா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கிலிருந்து காணாமல் போயிடுறாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 வர்த்தகம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 10 வர்த்தகத்தில் எத்தனை முறை நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களையே ஒரு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். எத்தனை முறை லாஸ் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அப்போது இந்த லாஸ் ஆகும்போது என்ன, எதனால் லாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத குறிப்பு எழுதுங்க. ஒரு கையேடு எடுத்து அதில் குறிப்பு எழுதுங்க. அந்த தவிர திருப்பி நீ மட்டும் நீங்கள் பண்ணால் முட்டுட்டா போதும், நீங்கள் ட்ரேடே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. தப்பான வர்த்தகத்தை கை தொடாமல் இருந்தால் போதும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய லாஸ் ஆகிறது. இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க நீங்கள் என்ன சாதிச்சிங்க அப்படின்ட்டு ஒரு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட வின்னிங் ப்ராபிலிட்டி, இண்டெக்ஸில் வின்னிங் ப்ராபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக மிக குறைவாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தது உடனே நடக்கணும். அந்த இம்பேக்ட் அப்படிங்கிறதான், அந்த இம்பேக்ட் இருக்கும்போது தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணுமே தவிர நீங்கள் ட்ரேட் பண்ணுறதெல்லாம் இம்பேக்ட் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இம்பேக்ட்டுங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்துக்கு நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க முதல்ல இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க.
இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணாதீங்க. இதை பற்றி அடுத்தடுத்து சின்ன சின்ன குறிப்புகள் டெய்லி நான் கொடுக்குறேன். முதல் இதனை தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்யுங்க. முதல் நம்மளுக்கு தாரக மந்திரமாக இருக்கக்கூடியது வந்துட்டு டிகே அப்படிங்கிறது. ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம்னா டிகே ஏற்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இது வந்துட்டு எக்ஸ்பெரி ஸ்டார்டிங்கில் தொடங்கி எக்ஸ்பெரியோட எண்டு அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா இதற்குள்ளே இருக்கக்கூடிய டைம் வேல்யூவை ஜீரோ பண்ணணும். அப்போ அந்த டைம் வேல்யூ எப்படி ஜீரோ பண்ணுவாங்க? அப்போ வெள்ளிக்கிழமை நிஃப்டின்னு எடுத்துட்டால் வெள்ளிக்கிழமை தான் ஃபஸ்ட்டு டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே. அப்போது இது அப்படியே படிப்படியாக ஆர்வம் குறையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு தேர்ஸ்டேயில் ஆரம்பித்து ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே முடிஞ்சிடும். அப்போ இதை இப்படின்னு, அதாவது எக்ஸ்பெரி ஸ்டார்டிங், எக்ஸ்பெரி எண்டிங், அது எந்த எக்ஸ்பெரிக்கு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ டிகே ஏற்பட போகிறாங்க அப்படிங்கிறதை முழுக்க முழுக்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிஃப்டியை பொறுத்தவரை நம்மளுக்கு அட்டவணையில் நிஃப்டியோட இன்றைக்கி ஓப்பன் அப்படிங்கிறது 26,248, ஹை வந்து 26,277, லோ வந்து 26,151. அப்போ ஒரு 126 புள்ளிகள் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹை டு லோ. இந்த ரேஞ்சை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்போது ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் என்ன இருக்க போகுது, எக்ஸ்பெரியில் இன்றைக்கி இல்லை எக்ஸ்பெரியில் மதிப்பு இருக்க போகிறது. அப்போ ஓடிஎம் ஆப்ஷன்ஸுக்கெல்லாம் என்ன இருக்கும், வேல்யூ இருக்காது. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது நீங்கள் ஹோல்டு பண்ணோன்னு நினச்சிங்கன்னா அது ஐடிஎம் ஆப்ஷனாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மதிப்பு கிடைக்க போகுது. ஓடிஎம் ஆப்ஷன் ஆயிடுச்சுன்னா அது ஜீரோ தான் ஆக போகுது. அப்போ ஜீரோ ஆகக்கூடிய முதலீட நீங்கள் ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறது சிறப்பானதா அப்படின்னு பாருங்கள். அப்போ இந்த இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 26,277 டு 26,151. ஆனால் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் ஃபியூச்சர் பேஸில் ஒர்க் ஆகிறனால ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய ஹைலோ தான் முக்கியம். எல்லாத்துக்கும் கண்ணுக்கு தெரிஞ்சது மந்த்லி ஃபியூச்சர் கண்ணுக்கு தெரியும், ஆனால் வீக்லி ஃபியூச்சர் கண்ணுக்கு தெரியாது. அப்போ நம்ம அதைத்தான் நம்ம கணக்கீடு பண்ணணும். இது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ இங்கே போட்டியாளர் என்ன பண்ணிட்டாங்கன்னா 26,200 கால் புட் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. 26,200 கால் புட் வந்துட்டு மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு புட்டு ஒரு கால், புட்டோட அர்த்தம் என்ன, மார்க்கெட்டு கீழே இருக்கணுங்கிறது. காலோடைய அர்த்தம் என்ன, மார்க்கெட்டை மேலே இருக்கணுங்க, ஏற்றணுங்கிறது. அப்போ 26,200 காலும் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, 200 புட்டும். அப்போ இவங்களுடைய ஃபஸ்ட்டு க்ளோசிங் எடுத்துக்கோங்க 150 புள்ளிகள். அப்படின்னா மார்க்கெட்டை 26,350 26,050 ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம கட்டுப்படுத்தலாம்னு முடிவு பண்ணிட்டா இந்த 300 புள்ளிகள். அப்போ என்ன பண்ண போகிறாங்க, 26,500 மார்க்கெட்டை 25,700 மணிக்கிடும் 900 கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்ல போகிறாங்க. அப்போது இன்றைக்கி ஹை 26,200 புட்டு வந்து 155 ஓப்பன் ஹை கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்துட்டு 26,155 நம்மளுக்கு இதை கழிங்க 26,045. இப்போ இவங்க 155 தாண்டலைன்னா மார்க்கெட் 26,045 கீழே போகாது. 26,200 கால் வந்துட்டு 200 கொடுத்துட்டாங்கன்னா 26,400 இதை தான் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 26,045 டு 26,400 இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போது இதனுடைய 350 பார்த்தினா 175 புள்ளிகள். அப்போ 175 புள்ளிகள் இங்கே ஆட் பண்ணிங்கன்னா 26,045 170 புள்ளிகள் நம்மளுக்கு ஆட் பண்ணிங்கன்னா 26,210 220 வச்சுக்கலாம். அப்போ இந்த இடம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 26,220 அப்படிங்கிறது முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது நம்ம சொன்னோம் வட்டி விகிதமாட்டை. அப்போ இங்கே இம்ப்ளைட் வால்ட்டி நேற்று வந்து காலுக்கு வந்து ஒரு 7 இருந்தது, புட்டுக்கு வந்து ஒரு 13 இருந்தது. இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ கால் சைடு கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு, புட் சைடை வந்து அப்படியே கம்மி பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து ஈவன் அப்படிங்கிறது ரெண்டு பக்கமே என்ன பண்ணியிருக்காங்க, இம்ப்ளைட் வால்ட்டி சேமாக இருக்குது. நேற்று பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்துட்டு நேற்று 26,200 இருந்தாங்களா, அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
இதெல்லாம் தான் நம்மளுக்கு தெரியணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதெல்லாம் நம்ம பார்க்குறதே கிடையாது. அது காரணம் என்னென்னா, நம்மளுக்கு யாராச்சும் ஒருத்தர் வந்து பை பண்ண சொல்கிறக்கோ என்ட்ரி போகிறக்கோ எக்ஸிட் ஆகிறக்கோ சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முற்றிலும் தவறு. பாருங்கள், 26,200, இது வந்து இப்போது நேற்று 150 ரூபா, அடுத்த மணியோட ப்ரைஸ் எவ்வளோ இருந்தது, 152 இருந்தது. இன்றைக்கி பாருங்கள், 38 ரூபா வித்தியாசம் இருக்குது, புட்டை விட கால் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், நம்மளுக்கு மார்க்கெட் வந்து 26,238 இருக்கிற மாதிரி, ஃப்யூச்சர் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இங்கே தெரியுது. இப்போ நிஃப்டி 37 புள்ளிகள் இறங்கியிருக்காங்க, ஆனால் ஃப்யூச்சர் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 26,238 இருக்குது. அப்போ 250 புட்டு இருக்கா. இப்போ இவங்க 150 ரூபா இருக்காங்களா, அவங்க பாருங்கள் அதற்கு கீழே தான் இருப்பாங்க, 26,250. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 122 ரூபா, 134 ரூபா. நேற்று 153 ரூபா இருந்தது அடுத்த மணியோட ப்ரைஸு, இங்கே பார்த்தீங்கன்னா 122லேருந்து 134 சுருங்கிருச்சு. அப்போ காரணம் என்ன, இங்கிருந்து பார்த்தா கிட்டத்தட்ட இந்த ப்ரைஸை எடுத்துட்டாலும் கூட 20 ரூபாய் காணும். இதுதான் டிகே. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், அடுத்த மணியோட ப்ரைஸ் இது வந்து 153, இப்போ 122 to 134, அடுத்தடுத்து என்ன ஆக போகிறாங்கன்னா, இது எக்ஸ்பிரி நோக்கி போகும்போது அடுத்த மணியாக, இப்போ ஒரே ஸ்ட்ரைக் இது தான் அடுத்த மணி. இதே மார்க்கெட் 26,300 போனாலும், ஃபியூச்சர் போனாலும், 26,100 போனாலும், அதனுடைய விலை இதற்குள்ள தான் இருக்க போகிறாங்க. அந்த ரெண்டும் இணையிற விலை, காலோடைய விலையும் புட்டோட விலையும் ஒரு இடத்துல இணையும், அதுதான் மீட்டிங் பாயிண்ட்டை சொல்லுவாங்க. அந்த மீட்டிங் பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப எளிமையாயிடும். அடுத்தது பேங்க் நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டிக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, மல்டிபிள் கெஜ், 54,000 புட், 54,200 புட், 54,200 கால். அப்போ நேற்று வந்து மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா 54,200 தான் கட்டுப்பாடு பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து 54,000 புட்டும் 54,200 காலும், அடுத்து 54,000 புட்டும் 54,000 கால் எடுத்துக்கலாம். இப்போ மார்க்கெட் 54,000க்கு கீழே க்ளோஸ் ஆனதுனால 54,000 நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 54,000 அப்படிங்கிறது இருக்குது, இதோட கட்டுப்பாட்டு இலையாக இருக்குது. அப்போ 54,000 இவங்களுடைய இப்போ க்ளோஸ் பார்த்திங்கன்னா 264. அப்போ என்ன அர்த்தம், 53,736. அடுத்து இவங்களுடைய க்ளோசிங் பார்த்தா 237. அப்போ 54,237. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அடுத்தவன் இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஸ்பாட் 53 இருந்தாலும் இவங்களோட விலை இதாக இருக்காட்டி, இப்போ நியர்பை ஃப்யூச்சர் வந்து நல்லா ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே இந்த இடத்துல நம்மளுக்கு தென்படுது. 54,000 புட் 354 ரூபா ஹை வச்சுருந்ததுனால 53,646 அப்படிங்கிற இடமும், இவங்க 535 ரூபா ஹை வச்சுருக்கனால 54,535. அப்போ இதற்குள்ளே சந்தை வந்துட்டு இம்பேக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுட்டு, இவங்க ரெண்டு பேர்த்தோட நடுநிலை, இப்போ இது 535, இது 354, அப்போ 530, 800, அப்போ ஒரு 900, அப்போ 450 புள்ளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 54,100 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது. அப்போ 54,100 நன்றாக உற்று கவனித்து அதனுடைய தன்மையை பார்த்து கொள்ளுங்கள். ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைட் வால்ட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இம்ப்ளைட் வால்ட்டி பார்த்தீங்கன்னா நேற்று கால் சைடு குறைவாகவும் புட் சைடு அதிகமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கால் சைடு இம்ப்ளைட் வால்ட்டி அதிகமாகவும் புட் சைடு வந்து குறைவாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும், இம்ப்ளைட் வால்ட்டினா ஆப்ஷன் செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இங்கே புட் சைடோட டைம் வேல்யூ குறைவாகும், கால் சைடோட டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது. இப்போது மார்க்கெட் வந்து இவங்க சைடு புட் சைடு சாதகமாக இருந்தால், மார்க்கெட் இறங்கி இருந்தால் மட்டும்தான் புட்டு செல்லர் வந்து பயப்படக்கூடிய வாய்ப்பாக மாறும். அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்க வந்து டேக் ஓவர் பண்ணால் மார்க்கெட் என்ன நடக்க போகுது, அப்போ புட் செல்லர் பயப்படுறாங்களா இல்லையா, புட் செல்லர் பயப்படலைன்னா கண்டிப்பாக கால் செல்லர் வந்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய தன்மைக்கு உள்ளே போகணும். அப்படி புக் பண்ணாங்கன்னா மேலே போயிடும், மார்க்கெட் மேலே போயிடும். அவங்களும் ப்ராஃபிட்டை புக் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் சைடுவேக்குள்ளே போயிடும். இது நன்றாக உற்று கவனிக்கணும். இதை பற்றி நம்ம தெரிஞ்சிட்டா இதில் என்னென்ன சான்சஸ் இருக்குது, இதை வச்சு நம்ம எப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதே நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆப்ஷன்ஸை மட்டும் நீங்கள் புரிஞ்சுட்டு வியாபாரம் பண்ண முற்படுங்க. தேவையில்லாமல் வந்துட்டு 50,000, 1,00,000 கடனை வாங்கி போட்டு யாரும் மீள முடியாது. உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கிரியேட் பண்ணல அப்படின்னா, தினம் தினம் நீங்கள் வியாபாரம் பண்ணணும்னு ஆப்ஷன் ட்ரேடிங்கை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள்
பங்கு சந்தையில் ரொம்ப நாள் இருக்க முடியாது, வெறுத்துட்டு இது ஒரு ஏமாற்று வேலைன்ட்டு போயிடுவீங்க. ஆனால் எப்பெல்லாம் இம்பேக்ட் ஏற்படுகிறது, இம்பேக்ட் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த பேருந்து உங்கள் இலக்கை நோக்கி பயணம் பண்ணுதோ அந்த பேருந்தில் நீங்கள் இருக்கணும். நீங்கள் ஏறி அமரக்கூடிய பேருந்து அங்கே இலக்க போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. அதனால் இது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆப்ஷன் வர்த்தகத்தை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள். ஆய்வு செய்யுங்கள், தொடர் ஆய்வு செய்யுங்கள், தெரிந்து செய்யுங்கள். தெரியாமல் செஞ்சீங்கன்னா உங்கள் முதலீடு தெரியாமல் போகிவிடும். நன்றி, வணக்கம்.